அப்ப நல்லா கவனிங்க, சிகரெட்டை ஒருத்தர் 15ஆம் தேதி விடுறாரு, ஓகேயா? ஆனா 15ஆம் தேதி விடணும்னு 14ஆம் தேதியும் முடிவு எடுக்கிறாரு. கை தட்டுக்கு அவருக்கு. அப்ப 15ஆம் தேதி அவர் நீதிமானாகிறாரா, 14ஆம் தேதி நீதிமானாகிறாரா? எப்ப நீதி? இருதயத்துல நீதிமான் ஆனப்பவே ஆள் நீதிமான் ஆயிட்டாரு. அவர் இருதயத்துல நீதிமான் ஆனதுனாலதான் செயல்கள்ல நீதிமான் ஆனாரு. சரி, நல்லா கவனிங்க. வாட் காட் நீட்ஸ் இட் நத்திங் பட் ஃபெய்த். விசுவாசம் ஒன்றுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. எபிரேயர் சொல்லப்படுகிறது, வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிருபையிலே ஸ்திரப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம் எபிரேயர் 7:27. வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. நாள்தோறும் அவர் ரத்தம் சிந்த வேண்டாம். எல்லாரும் என்ன பாருங்க, பழைய ஏற்பாட்டில் டெய்லி வந்து பலி செலுத்துறாங்க. ஏன்னா பாவம் இன்னும் இருக்கு என்கிற மனசாட்சி அவனுக்கு இருக்கிறனால தொடர்ந்து பலி செலுத்திக்கிட்டே இருந்தான் அந்த ஆசாரி. ஏன்னா நேற்று செஞ்ச பாவத்துக்கு ஓகே, இன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு திரும்ப நாளைக்கு செலுத்தணும். இப்படியே செலுத்திக்கிட்டே இருக்கார். ஏன்னா பழைய ஏற்பாட்டு பலி எல்லாம் கடந்த கால பாவத்தை தான் மன்னித்தது. எல்லார் மனசு இயேசு நாமத்தில் திறக்கப்படட்டும். நல்ல சிந்தனை. கிருபை மட்டும் ஒரு கேர்லெஸ்ஸாக அசால்ட்டாக பயன்படுத்துறதுக்கு அல்ல, அது மிகுந்த மரியாதையோடு தேவன் பெரிய கிரயத்தை செலுத்தி என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறாரு என்கிற மிகப்பெரிய பயபக்தியோடு ரெவரன்ஸோடு பயன்படுத்த வேண்டிய ஒன்று தான் கிருபை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக வந்து ஏசுனார் என்னை மன்னிச்சிட்டாரு, நாங்களாம் வந்து நீதிமானு, நாங்கள் பாவம் செஞ்சாலும் மன்னிப்பார் என்று பேசுவதற்கு அல்ல, மிகுந்த மரியாதையோடு ஆண்டவர் இன்னைக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன்னா, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் என்னை வந்து இன்னைக்கு பரிசுத்தமான நிப்பாட்டியிருக்கிறீங்கன்னா, ஒரு பெரிய கரையத்தை நீங்கள் சிலுவையில் கொடுத்தீங்க, அந்த கரையத்தினால நான் நீதிமானாக நிற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் எவ்வளவு பலவீனராக இருந்தாலும் திரும்ப உங்களை மன்னிக்க தயாராக இருக்கு. நகராதியா இல்லாத வரைக்கும் அல்ல இல்லையா சொல்லுங்க. அதுதான், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஸோ அதை பாருங்க, நாள்தோறும் அவர் ரத்தம் வந்து செலுத்தலையா, ரத்தத்தை டெய்லி வந்து பலி செலுத்தல. ஆனா பழைய ஏற்பாட்டில் டெய்லி பலி செலுத்தினாங்க. ஏன் சொல்லுங்க? அடுத்தடுத்த பாவங்களுக்கு ரத்தம் சிந்தனம். ஆனா இவர் திரும்ப திரும்ப வந்து சிலுவையில சாகலையா. பைபிள் சொல்லுது, வாசுமா, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே, தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். கையை தட்டுங்களேன் ஒருத்தர் அவருக்கு. ஒரே தரம், பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரே தரம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. சார், நேத்து பாவத்துக்கு நான் கேட்பேன், ஒரே தரம் நீங்க சொல்லணும். நேத்து பாவத்துக்கு, இன்னைக்கு பாவத்துக்கு, உங்க வாழ்க்கையில தவறுகிற எதிர்கால பாவத்திற்கு ஒரே தரம் அவர் செய்து முடித்தார். Understand the word of God. நம் அத்தனை பேர் பாவங்களுக்கும் ஒரே தரம் செலுத்தி தீர்த்ததினாலே நம்ம நீதிமானாக்கப்பட்டுட்டோம். நான் சொல்லவா, நீங்க நீதிமான்னு என்னைக்கு உள்ள உணரலையோ அது வரைக்கும் வெளியில பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. புரியுதா? எப்ப நீதிமான்னு வாய திறந்து இருதயத்துல விசுவாசிக்கிறீங்களோ, இருதய நீதிமான் இருதயமா மாறிடுச்சுன்னா செயல்கள் எல்லாம் என்ன செயல்களா மாறிடும்? அப்ப செயல்கள் நல்லதா மாறும்னா முத மனசுல நீ நல்லவன் முத நம்பு. நீ உள்ள நல்லவன் ஆனாதான் வெளியே நல்ல செயல்கள் செய்ய முடியும். உள்ள நான் பாவின்னு சொன்னா அவர் பெரிய பரிசுத்தவானா, நாங்க பாவின்னு தான் சொல்லுவோம். அதனாலதான் நீ வெளியில பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. உள்ள நீதிமான் சொல்லு, இருதய நீதிமான் ஆயிடுச்சுன்னா
செயல்கள் நீதிமானா மாறிடும்ல, அதைத்தான் உள்ள மொத மாத்துறாரு. பாத்திரத்தின் உட்புறத்தை மொத சுத்தம் பண்ணு, உள்ள சுத்தம் பண்ணு. எப்படி சுத்தம் பண்ணு? இயேசுவின் ரத்தத்துல நான் நீதிமானே. அப்ப நல்லா கவனிங்க, சிகரெட்டை ஒருத்தர் 15ஆம் தேதி விடுறாரு, ஓகேயா? ஆனா 15ஆம் தேதி விடணும்னு 14ஆம் தேதியும் முடிவு எடுக்கிறாரு. கை தட்டுக்கு வருது அவருக்கு. அப்ப 15ஆம் தேதி அவர் நீதிமானாகிறாரா, 14ஆம் தேதி நீதிமானாகிறாரா? எப்ப நீதி? இருதயத்துல நீதிமான் ஆனப்பவே ஆள் நீதிமான் ஆயிட்டாரு. அவர் இருதயத்துல நீதிமான் ஆனதுனாலதான் செயல்கள்ல நீதிமான் ஆனாரு. அதனால முதல் நீங்க இருதயத்துல நான் நீதிமான், ஏசு என் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, அவர் பிள்ளை ஆனதுனால நான் நீதிமான் ஆயிட்டேன். சொல்லுங்களேன், கொஞ்சம் வாயை திறந்து, நான் நீதிமான் ஆய், கையை தட்டுங்க, நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் செலுத்தி தீர்த்தார்.